லட்சத்தீவில் கடல் பாசி சார்ந்த தொழிலுக்கு பிரகாசமான வாய்ப்பு. லட்சத்தீவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து. சர்வதேச நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் வங்கி அமைப்புகள் வலுவான நிலையில் உள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வலிமையான இந்தியாவை உருவாக்க விளையாட்டு மிகவும் அவசியம். சென்னையில் உடற்கல்வியியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பேச்சு. தமிழகம் குஜராத் உடனான தொடர்பை வலுப்படுத்த அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 10 நாட்கள் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி. இணையதளத்தை தொடங்கி வைத்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. சிவகங்கை மற்றும் மயிலாடுதுறையில் நீர்நிலைகளில் மூழ்கி உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல். தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவு. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது ஆஸ்திரேலியா.